இந்தியாவின் பெயரை மாற்ற கோரிக்கை வந்தால் பரிசீலிப்போம் என ஐநா தகவல் தெரிவித்துள்ளது. டெல்லியில் நடைபெறும் G20 மாநாட்டில் கலந்து கொள்ளும் உலக தலைவர்களுக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் இரவு விருந்து அளிக்கப்பட உள்ளது. இதற்காக குடியரசுத் தலைவர் மாளிகையின் சார்பில் விருந்தினர்களுக்கு அனுப்பப்பட்ட அழைப்புதலில் இந்திய குடியரசுத் தலைவர் என்பதற்கு பதிலாக பாரத் குடியரசுத் தலைவர் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து இந்தியாவின் பெயரை பாரதம் என்று மாற்றுவதற்கு முயற்சிகள் நடப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. இந்நிலையில் அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் உள்ள ஐநா தலைமை அலுவலகத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்த ஐநா பொதுச் செயலாளரின் செய்தி தொடர்பாளர் பர்ஹான் ஹக்கிடம் இந்தியாவின் பெயரை பாரதம் என்று மாற்றுவதை ஐநா ஏற்குமா என்று நிருபர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த பர்ஹான் ஹக், கடந்த ஆண்டு துருக்கி நாட்டின் பெயரை துருக்கியே என்று மாற்றுவதற்கு அந்த நாட்டின் அரசாங்கத்தால் எங்களுக்கு வழங்கப்பட்ட முறையான கோரிக்கைக்கு நாங்கள் பதிலளித்தோம் என்றும், அதேபோல இந்தியாவின் பெயரை மாற்றுவதற்கான கோரிக்கை வந்தால் பரிசீலிப்போம் என்றும் தெரிவித்துள்ளாா்.